வணக்கம், இது கதைக்கான நேரம். நான் உங்கள் ஆதவன். நம்ம நாடு மூணு நாளாக சோகத்தில் மூழ்கியிருந்தனால நாங்கள் கதை போட முடியல. கதைங்கிறது கற்பனை இல்லை, பல வாழ்ந்த மனிதர்களோட வாழ்க்கை தான். இன்றைய கதைக்கான நேரத்தின் நாயகன் மட்டுமல்ல, இன்றைய இந்திய மக்களின் கதாநாயகன் பிபின் ராவத். இந்தியாவின் முதல் முப்படை தலைமை தளபதி. இவர் 1958 மார்ச் 16 உத்தரகாண்டில் பிறந்தார். இவருடைய தந்தையின் பேர் லக்ஷ்மண் சிங் ராவத். இந்திய இராணுவத்தின் மிக உயரிய அதிகாரி இவர். இவருடைய மகன்தான் பிபின் லக்ஷ்மண் ராவத் சிங், நம்முடைய கதாநாயகன். இவர் தமிழ்நாட்டில் உள்ள வெல்லிங்டனின் பாதுகாப்பு அதிகாரி பட்டம் படித்துள்ளார். இவர் முதலில் இந்திய இராணுவத்தில் கூர்கா ஃபயர் அண்ட் படைப்பிரிவில் 5ஆம் படைப்பிரிவில் வீரராக சேர்ந்தார். இந்தியாவின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் தான். அவருக்கு பிறகு நம் முப்படை தளபதி தான் இரண்டாவது குடிமகன் என்கிற அந்தஸ்தை பெறுகிறார். 2019 வருடம் டிசம்பர் 30 பிபின் ராவத் அவர்கள் இந்திய குடியரசுத் தலைவரால் முதல் முப்படை தலைமை தளபதியானார். முப்படை என்பது தரைப்படை, விமானப்படை, கப்பல் படை. இந்திய எல்லை பகுதியில் எதிரி நாட்டினர் கடல் மார்க்கம், ஆகாய மார்க்கம், தரை மார்க்கம் எந்நேரத்திலும் தாக்கி கைப்பற்றக்கூடும். இந்திய மக்களின் பாதுகாப்பிற்காக எத்தனையோ லட்சக்கணக்கான வீரர்கள் தன் உயிரையும் துச்சமாக நினைத்து கடும் குளிரிலும் கடும் வெயிலிலும் தன் குடும்பத்தாரை பிரிந்து தன் நாட்டுக்காக தன் உயிரையும் இழந்து வருகிறார்கள். நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் கொடி நாள் இராணுவத்திற்கு கொண்டாடுகிற நாள் என்று? டிசம்பர் 7 இந்த நாளை ஒவ்வொரு இந்தியனும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்று நாட்டில் எத்தனையோ சண்டைகள், எத்தனையோ பூசல்கள், அத்தனையும் தேவையற்றவை. நாம் இரவு நிம்மதியாக தூங்குகின்றோம் என்றால் நம் எல்லையில் குலசாமியாக இருக்கும் நம் இராணுவ வீரர்கள் தான். நம் முப்படையும் கட்டி காத்தவர் தான் நம் பிபின் ராவ் அவர்கள். துரதிருஷ்டவசமாக கொடி நாளுக்கு மறுநாள் 8/12/2021 ஹெலிகாப்டர் விபத்தில் நாம் அவரை இழந்தோம். அவருடன் 11 வீரர்களையும் சேர்ந்திழந்தோம். பிபின் ராவத்தின் மனைவி மதுலிகா ராவத் அவருடன் இறைவனடி சேர்ந்தார். மதுலிகா ராவத் பிபின் ராவத்தின் மனைவி மட்டுமல்ல, அவருடன் துணை நின்ற துணைவியும் தான். அதனால்தான் எனவோ விதி வழித்துணையாய் கணவன் மனைவி இருவரையும் அழைத்து சென்று விட்டது. மாண்டு போனது 13 வீரர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய குடும்பமும் நம்மளுடைய பாதுகாப்பும் தான். 17 குண்டுகள் முழங்க பிபின் ராவத், மதுலிகா ராவத் இருவரின் உடலும் செல்ல 2 மகள்களால் ஒரே இடத்தில் எரிக்கப்பட்டது. இந்த 13 பேருக்கும் வீர வணக்கம் செலுத்தி வந்தே மாதரம் என்று கூறி இந்தியன் என்பதன் பெருமை கொண்டு இந்த வீடியோவினை நம் வீரர்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.